கொடைக்கானலில் பொதுமக்களை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அதிவிரைவு படையினரின் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. கொடைக்கானலில் மத்திய அதிரடி படையினரின் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. இதனை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். ஏரிச்சாலை, செவன் ரோட், அண்ணா சாலை உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக இந்த ஊர்வலம் நடைபெற்றது. அணிவகுப்பு குறித்து அதிவிரைவு படையின் உதவி கமாண்டர் வெங்கடேசன் செய்தியாளர்களிடம் பேசியபோது, மத்திய அதிவிரைவு படையின் உத்தரவின்படி 105வது பட்டாலியன் அதிவிரைவு படையினர் கடந்த 5 நாட்களாக திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடி அணிவகுப்பில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். பயிற்சி எதற்காக என்றால், நாங்கள் இந்த மாவட்டத்தில் எங்கு ஒரு எதேச்சையாக என பிரச்சனைகள் நடந்தால் உடனடியாக வந்து சேர்ந்து பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்காக இங்கு வந்துள்ளோம். சட்டம் ஒழுங்கு அச்சுறுத்தல் உள்ள இடங்களில் பொதுமக்களை உயிர் சேதமின்றி பாதுகாப்பது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவே அதிவிரைவு படையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக ஜக்மோகன் டால்மியா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் பதவிக்கு ஜக்மோகன் டால்மியா மட்டுமே மனு தாக்கல் செய்திருந்ததால் அவர் போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கொல்கத்தாவை சேர்ந்த டால்மியா ஏற்கனவே 2001 முதல் 2004 வரை இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக பணியாற்றிய அனுபவம் உள்ளவர். அத்துடன் IPL சூதாட்ட பிரச்சினையில் என் சீனிவாசன் தலைவர் பதவியில் இருந்து ஒதுங்கியிருந்தபோது இடைக்கால தலைவராகவும் செயல்பட்டார். அவரை நிறுத்துவதற்கு மட்டுமே என் சீனிவாசனின் ஆதரவாளர்கள் ஒருமித்த ஆதரவு வழங்கினர். மேலும் PCCI செயலாளராக சஞ்சய் பாட்டிலும் PCCI பொருளாளராக அனிருத் சௌத்ரியும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அரியலூரில் மாநில அளவில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் மதுரையைச் சேர்ந்த மணிகண்டன் சாம்பியன் பட்டம் வென்றார். அரியலூரில் மாநில அளவிலான சதுரங்க போட்டி கடந்த 2 நடைபெற்றது. இதில் சென்னை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல், மதுரை, சேலம், தஞ்சாவூர் உள்ளிட்ட 20 இருந்து 500 மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். 4 நடத்தப்பட்ட சதுரங்க போட்டிகளில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 10 இடத்தை பிடித்தவர்களுக்கு நினைவு கேடயம் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் பொது பிரிவில் நடைபெற்ற 7 மதுரையைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற சிறுவனும் சென்னையைச் சேர்ந்த சையதி என்பவரும் தலா 6 வெற்றி பெற்றும் தலா 1 டிரா செய்தும் ஒரே புள்ளிகளை பெற்றனர். இதில் டைபிரேக்கர் முறையில் மதுரை மணிகண்டன் சாம்பியன் பட்டம் வென்றார். இதேபோல் திண்டுக்கல்லில் சக்சஸ் செஸ் அகாடமி சார்பில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. இதில் 9 மற்றும் 21 வயதினருக்கு 5 12 மற்றும் 15 வயதினருக்கு 7 ஸ்விஸ் மற்றும் ராபிட் முறையிலான நேரத்தின் அடிப்படையிலும் போட்டிகள் நடைபெற்றது. போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயமும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. நாகப்பட்டினம் அருகே நடைபெற்ற திருச்சி மண்டல அளவிலான நீச்சல் போட்டியில் 8 சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். திருச்சி மண்டல அளவிலான நீச்சல் போட்டிகள் நாகை மாவட்ட விளையாட்டரங்கில் உள்ள நீச்சல் குளத்தில் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல் உட்பட 8 128 வீரர் வீராங்கனைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இந்த போட்டிகளில் முதல் 2 இடங்களை பெற்றவர்கள் மாநில அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர். மேலும் முதல் 3 இடங்களை பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. நீச்சல் போட்டியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். தர்மபுரியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான 27வது கராத்தே போட்டியில் 3500 வீரர்கள் கலந்து கொண்டனர். தர்மபுரியில் 27வது தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களில் இருந்து 3500 கராத்தே வீரர்கள் கலந்து கொண்டனர். 20 எடைப்பிரிவு முதல் 90 எடை உள்ளவர்கள் கலந்து கொண்ட இப்போட்டியில் முதல் பரிசு 250 பேருக்கும், இரண்டாம் பரிசு 250 பேருக்கும், மூன்றாம் பரிசு 500 பேருக்கும் வழங்கப்பட்டது. போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் பரிசுகளை வழங்கினார். இப்போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர்கள் ஜூலை மாதம் டெல்லியில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் பங்கேற்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் ராஜபாளையத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான
டேக்வாண்டோ போட்டியில் 11, 14, 17 வயதிற்குட்பட்டோருக்கான போட்டிகளும் 17 வயதிற்கு மேல் உள்ள வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கான போட்டிகளும் என மொத்தம் 70 எடைப்பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பெற்ற 140 மாணவ மாணவிகள் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள மாநில அளவிலான டேக்வாண்டோ போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நாளை நடைபெறவுள்ள லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா அயர்லாந்து அணிகள் மோதுகின்றன. 11வது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளில் நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் 14 தேதி தொடங்கிய இந்த போட்டியில் இதுவரை 23 ஆட்டங்கள் முடிந்துள்ள நிலையில் இன்று ஓய்வு நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஆஸ்திரேலியாவில் உள்ள கான்பெராவில் நாளை நடைபெறும் 24வது லீக் ஆட்டத்தில் பி பிரிவில் உள்ள தென்னாப்பிரிக்கா அயர்லாந்து அணிகள் மோதுகின்றன. தென்னாப்பிரிக்கா அணியில் ஹசீம் அம்லா, டுபெலிசிஸ், மில்லர், டி வில்லியர்ஸ், டுமினி போன்ற சிறந்த பேட்ஸ்மேன்களும், ஸ்டெயின், மார்க்கல், அபோத், இம்ரான் தாஹிர் போன்ற சிறந்த பவுலர்களும் உள்ளனர். அதே நேரத்தில் தென்னாப்பிரிக்காவுக்கு தங்களால் அதிர்ச்சி கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையிலும் அயர்லாந்து அணி திகழ்கிறது. அந்த அணி 2007 உலகக்கோப்பையில் பாகிஸ்தானையும், கடந்த உலகக்கோப்பையில் இங்கிலாந்தையும், இந்த உலகக்கோப்பையில் வெஸ்ட் இண்டீஸையும் அதிர்ச்சிகரமாக வீழ்த்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 1 கிராம் ஆபரண தங்கம் 2,539 ரூபாயாகவும், 1 பவுனின் விலை 20,312 ரூபாயாகவும் விற்பனையானது. 1 கிராம் வெள்ளியின் விலை 40 ரூபாயாகவும், 1 கிலோ வெள்ளியின் விலை 37,415 ரூபாயாகவும் விற்பனையானது. துபாயில் இன்று தங்கத்தின் விலை நிலவரம் வழங்குவோர் அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் துபாய். There is nothing more precious than you. 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 140 திருகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2,362 ரூபாயாக விற்பனையானது. 24 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 147.50 திருகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2,488 ரூபாயாக விற்பனையானது. இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. முன் தொலைக்காட்சியின் 9 மணி செய்திகளை காண தவறாதீர்கள். வாழ்த்துக்கள்.